இந்த கூட்டத்துல நான் எங்க போய் தேடுறதுனே தெரியல. அவங்க இதுக்கு மேலேயே என்னால் பொறுக்க முடியாதுங்க. நான் கொஞ்சமாச்சும் ஸ்னோவில் ஏறி நடந்து கையில் எடுப்புமா. நான் இந்த வியூவை காட்டுறேன். இந்த பனிமலையை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. வேறு லெவல் இருக்குங்க பார்க்கறதுக்கு. எப்போ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. என் பேர் லோகேஷ். நான் தமிழ்நாட்டில் சைக்கிள் எடுத்துகிட்டு இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குன்ஸ் சொல்லிட்டு குல்மார்க்கில் தாங்க இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக பார்த்துட்ருப்பீங்க. நம்ம காஷ்மீர் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ யாராச்சும் புதுசாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் தட்டி விட்டு ஆலில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காஷ்மீர் சீரிஸ் வந்துடும். காஷ்மீர் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல் இந்தியா சீரிஸ் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குல்மார் மலைக்கு தாங்க போகிறோம். ஸோ நம்ம மலையோட அடிவாரத்தில் இருக்கோம். எத்தனை நாள் வில்லேஜ் சுற்றுறோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இன்னும் நிறையா வில்லேஜ் இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம ஸ்னோவை பார்க்க போகிறோம். ஏன்னா ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு தெரில. நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நடக்கலை அப்படின்னா நான் இதை அப்படியே சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ அந்த சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கட்டும். சப்போஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் அதை பார்க்கலாம். ஃபுல்லாக இன்றைக்கி ஸ்னோவில் தான் போய் ஆட்டம் போட போகிறோம். இன்றைக்கி எனக்கு போகிற வழியில் நான் எல்லாத்தையும் சொல்கிறேங்க. சைக்கிளில் போகிறதில்ல, நேராக வந்து கேப் பிடிக்க போகிறோம். கேப்பில் தான் போக முடியும். ஏன்னா சைக்கிள் வந்து நம்ம லாஸ்ட் டைம் ட்ரங்க் ஃபால்ட்டர் ஃபால்ஸ் போனப்போ வலிக்கி விழுந்துட்டோம். ஸோ ரோடெலாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும், கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது. வள வள தொடர்ந்து பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ கிளம்பியாச்சுங்க, ஒரு வழியாக கிளவுஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ரொம்ப படாத பாடு படுத்திட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வேலை வாங்குறத கம்மியாக வச்சுருந்தாங்க. இப்போ வர வர வந்து பயங்கரமாக வேலை வாங்குறாங்க, கடுப்பாக வருங்க. ஸோ அதனால் வேறு ஏதாச்சும் இடத்த நம்ம தேடியே ஆகணும். எதனால் அப்படின்னா போக போக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இன்றைக்கி பாருங்கள் எல்லாருமே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ரூம் இருந்துச்சு. நாலு ரூமையும் நான் தான் வந்து ரெடி பண்ணணும், ரெடி பண்ணிவிட்டு நான் கிளம்பணுன்ட்டாங்க. எனக்கா டென்ஷன் ஆகிடுச்சு. நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இன்றைக்கி நான் போயே அனுப்புகிறோம் வெளில, என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னா. எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, யாருமே இல்லை கெஸ்ட் ஹவுஸில், நான் மட்டும்தான் இருந்தேன். எவ்வளோ நேரம் தான் நானே வந்து எவ்வளோ வேலை வந்து நானே பார்ப்பேன் சொல்லுங்கள். இதில் ப்ராஃபிட் வந்து எனக்கு எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு தான் ப்ராஃபிட். எனக்கு சாப்பாடு எங்கே போனாலும் யார் வேணுமோ கொடுத்துருவாங்க. சைக்கிள் எடுத்துகிட்டு நான் வெளில போனேன்னா கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா தங்குற எட்டு மணி நேரம் தங்குறதுக்கு 16 மணி நேரம் வேலை வாங்குறாங்க, கடுப்பாகுது எனக்கு. ஸோ பார்க்கலாங்க, குல்மார்க் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வேலைன்னா ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ போயிட்டு நேராக கேப்பு பிடிக்கணுங்க. கேப்பு பிடிச்சிட்டு கட கடன்னு கிளம்பி போகணுங்க. குல்மார்க் போயிட்டு ஸ்னோவில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுங்க. பாருங்கள் வேணும் மணிக்கே நான் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு தான் வருவேன், அது வரைக்கும் வரவே மாட்டேன் இந்த பக்கம். ஸோ மக்களே எல்லாம் அப்படியே சும்மா ஏதோ அண்டி ஃப்ளோவில் அப்படியே சொல்லிட்டேன் எல்லாத்தையும். சரி நம்ம அப்படியே கேப்பு பிடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். வாங்க போகலாம். ஸோ கேப்பில் ஏரியாச்சு. ஸோ கேப்பு ஃபுல்லாக இருக்குது. இங்கே எது நேராக தங்கமாருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சைக்கிளில் போனோம் தெரியுமா? ஸோ அந்த பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து அடுத்து நம்ம குல்மார்க்குக்கு இன்னொரு வண்டி பிடிக்கணும். ஸோ தங்கமார்க் மார்க்கெட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. நம்ம இங்கே தான் வந்து லாஸ்ட் வீடியோ ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்ருப்போம். இங்கே தான் வந்து தங்கமார்க். ஸோ தங்கமார்க் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது, இங்கே ஃபுல்லாக வந்து இந்த கேபு தான் இருக்கும். இங்கே எங்கெங்கேயோ சுற்றி போகணுங்க. இப்போ போயிட்டு இந்த ஏதாச்சும் இந்த டாக்ஸி பிடிக்கணும், பிடிச்சி அதில் ஏறி நம்ம குல்மார்க் கிளம்பி போகிறோம். குல்மார்க்கு எங்கே போகிறது எங்கே போய் பிடிக்கிறதுன்னு தெரில. சரி ஓகே, நான் கேப் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் எந்த கேப்பில் பிடிச்சிருக்கோம் எவ்வளோ செலவாகும். குன்சர்ல ஓகே, இது அது குல்மார்க்கில். அங்கே குன்சர்லேருந்து நம்ம தங்கமார்க் வரத்துக்கு 20 ரூபாங்க. ஸோ இங்கேருந்து குல்மார்க் எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஸோ ஸோ மக்களை டாக்ஸி பிடிச்சாச்சு. அப்படி எப்படி உட்கார வேண்டியதான், இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. 50 ரூபீஸ் நினைக்கிறேன். நம்ம அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 20. ஸோ இங்கேருந்து குல்மார்க் வந்து 50 ரூபீஸ்ன்னு. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓ மக்களை கிளம்பியாச்சுங்க. குல்மார்க் மலை அப்படியே ஏறத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தங்கமார்க்லேருந்து கேப் பிடிச்சி வந்தாச்சு. நீங்கள் ஷேரிங் கேப்பில் வந்தீங்கன்னா 50 ரூபா, இல்லை ப்ரைவேட்டாக உங்களுக்கு தனியாக டாக்ஸி வேணும் அப்படின்னா 500. ஸோ ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே கொஞ்சம் அழுக்காக இருக்குங்க அவுட் சைடு. ஸோ அதனால தான் வீடியோ கிளியாரிட்டியே இல்லை. பார்க்கலாம், மழை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். ரோடு ஃபுல்லாக இந்த ஸ்னோவாக கிடக்குங்க. அப்படியே இது ஸ்னோவாக இல்லை ஐஸாக எதுவுமே கரெக்டாக தெரியல. ரோடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. சுத்தமாக மூச்சு விட முடியலங்க, பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது மூச்சு விட்றதுக்கு. ஹைட்டு ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அதனால் மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஃபுல்லாக சீல்டாக இருக்கா காரு. ஸோ அதனால் மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக குல்மார்க் வந்து சேர்ந்தாச்சுங்க.
சுத்தமாக மூச்சே விட முடியல. எதனால் அப்படின்னா நம்மளை பின்னாடி போட்டு அடைச்சி உட்கார வச்சிட்டாங்களா, அதனால் ஜன்னலும் கிடையாது, காற்றும் உள்ளே வரல, காற்றும் வெளில போகல, அத்தனை பேர் உட்காந்துருந்தோம், சுத்தமாக என்னால் மூச்சே விட முடியல. என்னை சுற்றி வெறும் ஸ்னோவாக இருக்குங்க, ஸ்னோ மவுண்டைன்ஸாக இருக்குது. என் ஃப்ரெண்டில் ஒரு மவுண்டைன் இருக்குது, அந்த வியூ எப்போ வேறு லெவல் இருக்குது. இந்த வியூ பார்க்குறதுக்கு சுத்தமாக வந்து ஹீட்டு சுத்தமாக இல்லைங்க, பயங்கரமாக கூலிங்காக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு கூலிங் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கூலிங் இருக்குது. எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க, என்னடா இவன் சோலோவாக வந்திருக்கானே, ஒரு கப்புலாக வர இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவர் முத கொண்டு கிண்டல் பண்ணார். இங்கே வந்து தாங்க மூச்சு விட முடியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அண்ணன் வந்து எனக்கு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. பட் எதுக்கு அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கீயிங்காக வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த அண்ணன் எனக்கு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம போகணும், நடந்து போகலாங்க. நடந்து அப்படியே எல்லாத்தையும் இந்த ஊரை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு நேராக அந்த ஸ்கீயிங் போயிட்டு, அந்த அண்ணன் வந்து அவரோட செட்ஸை தரேன், நாங்கள் ஸ்கீயிங் பண்ணி நீ பண்ணிப்பாருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஸ்கீயிங் ரெடி ஆகிடுச்சு, அதுதான் இந்த சஸ்பென்ஸு. ஸோ அந்த அண்ணன் லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க, கிளம்பி நம்ம போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நான் இந்த வியூவை காட்டுறேன், இந்த பனிமலையை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களை, வேறு லெவல் இருக்குங்க பார்க்குறதுக்கு. எப்போ ஓ எப்படி இருக்கு பாருங்களேன், ஃபுல்லாக எவ்வளோ பக்கத்தில் இந்த மலையை தாங்க நம்ம அந்த மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோம். இப்போ பாருங்க நான் எவ்வளோ பக்கத்தில் நின்று பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. இதுதான் கண்டோலா வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ தான், ஊரே வந்து அப்படியே ஸ்னோவில் நனைஞ்சிருக்கு. ஆனால் ஸ்னோ அந்தளவுக்கு இல்லைங்க, எல்லாம் ஐஸாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கோல்ஃப் கோட்டை நடத்தி அப்படியே நடந்து போக வேண்டியதான், இந்த சைடு தான் நினைக்கிறேன். இப்படியே போய் சுற்றி 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 அப்படியே வரணும் நம்ம. வாங்க அப்படியே போகலாம் நடந்து. ஸோ இதுதாங்க குல்மார்க் மார்க்கெட்டு. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே நீங்கள் வாங்கிக்க வேண்டியதான். ஏன்னா ஸ்னோவில் போகணும் அப்படின்னா அந்த ஷூ வாங்கணும். ஸோ அதெல்லாம் வாங்க வேணாம், ரெண்டல் எடுத்துக்கலாம். நீங்கள் நிறையா வந்திருக்காங்க, ஏகப்பட்ட ட்ராவலர்ஸ், ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்திருக்காங்க. எல்லாம் ஐஸாக இருங்க, அந்தளவுக்கு ஸ்னோ இல்லைங்க. இந்த பாருங்க, அந்தளவுக்கு ஸ்னோ இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அப்போவே சொன்னாங்க இன்னும் ஸ்னோலாம் அந்தளவுக்கு ஸ்டார்ட் ஆகலப்பா. இந்த பாருங்க, அவ்வளோ ஆழம்லாம் இல்லைங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே செதறி கிடக்கு. பட் ஆனால் ஹில்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்னோவில் கவர் ஆகிடுச்சு. பட் ஆனால் இங்கே எப்படி சொல்கிறது, ஸ்கீயிங் எங்கே தான் பண்ணுறாங்க, ஓ அங்கே பண்ணிகிட்ருக்காங்க தூரத்தில், ஓ அந்த கேப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இதில் தான் நடந்து போகணும், நடந்து கோல்ஃப் கோர்ட் போகணும். இதுதான் கோல்ஃப் கோர்ட்டு, ஸ்னோ டயத்தில் இது வந்து டூரிஸ்ட்டு பிளேஸு, செமையாக இருக்குல்ல. ஸோ ரொம்ப நேரம் இங்கே நின்று பேச வேணாம், ஸ்னோவில் போயிட்டு கையில் அள்ளி பார்த்து விளையாடுவோம் நம்ம. இதெல்லாம் இங்கே இருக்கு, இதெல்லாம் ஐஸுங்க, ஐஸு. அந்தளவுக்கு ஈரப்பதம்லாம் இல்லை. ஸோ ஈரப்பதம் இருந்தால் தான் காலெலாம் அப்படியே ஊறி போகும். ஸோ வாங்க அப்படியே போகலாம். இன்னும் நம்ம நார்மல் ரோட்டில் தான் நடந்துகிட்ருக்கோம், லெஃப்டில் போனால் ஸ்னோங்க, ஃபுல்லாக ஸ்னோங்க அப்படியே. பட் ஆனால் நம்ம ரோட்லேயே நடந்து போவோம், போகணும்னு ஆசையாக இருக்குது, போயிட்டு அல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமேன்னு இருக்குது. ஏன் அப்படின்னா, எடுத்தோடனே நம்ம போயிட்டு அதில் உளுந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் போர் அடிச்சிருங்க. பொறுமையாக அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கையில் எடுத்து விளாண்டிட்டு அப்படி இருக்கிறப்ப அது சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாம், நம்ம நேராக போகணுங்க, அந்த இடத்துக்கு போகணுங்க. அங்கே போனால் தான் ஸ்கீயிங் பண்ணலாம், பேசாமல் ஸ்னோவிலேயே நடந்து போகலாமா, அதுதான் யோசிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் எவ்வளோ ஹைட்டு ஆளுன்னு தெரியல, இருங்க பார்க்கலாம், பாதுகத்துட்டு நான் சொல்கிறேன். அப்படி இதுக்கு மேலேயே என்னால் பொறுக்க முடியாதுங்க, நான் கொஞ்சமாச்சும் ஸ்னோவில் ஏறி நடந்து கையில் எடுப்புமா. ஊ ஸ்னோ, இந்த ஜுரத்தோட ஊ ஏங்க, ஊ சரியான குளிருங்க, ஊ கால்லாம் உள்ளே போகுது. இதுக்கு தான் ஷூ வாங்க சொன்னாங்களா. உறஞ்சி போகுது கையெல்லாம், எவ்வளோ அழகாக இருக்கு. சம இல்லை, இதுக்கு தாங்க இத்தனை நாள், எவ்வளோ நாள் கனவு ஸ்னோவெலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு பாருங்க ரோடு, பா உள்ளே போயிட்டு ஆட்டம் போடலாம் போல பண்ணியில், ஃபுல்லாக ஐஸுங்க, உறஞ்சி போய் கிடக்கு. இப்போ அந்த ப்ரோ வேறு போய் தேடணும், ஸ்கீயிங் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அந்த ப்ரோவுக்கு கால் பண்ணணும், அவர் எங்கே இருக்காருன்னு தெரில, ப்ராக்டிஸில் இருக்காரா இல்லை சும்மா இருக்காங்களான்னு தெரியல. ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா டக்குன்னு நம்ம இப்போவே பண்ணலாம், இல்லை ப்ரோ பிஸியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி எப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ, ஸோ அப்போ தான் நம்ம பண்ண முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த கூட்டத்தில் நான் எங்கே போய் தேடுறதுனே தெரியல. அவங்களுக்கு கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டுறாங்க. ஸோ அவங்க கிளாஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நேரமாக கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டுறாங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா எப்படி சொல்கிறது, சுட தண்ணியை போட்டு ஸ்கீயிங்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சமயம் போகிறார்ல காமாங்க. கவர்மெண்ட் ரேட் வந்து 2500. பட் ஆனால் வர வழியில் ஒருத்தர் நிப்பாட்டினாரு. நிப்பாட்டி, ப்ரோ வரீங்களா ஸ்கீயிங் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. எவ்வளோன்னு கேட்டதுக்கு கவர்மெண்ட் ரேட்டு 2500, நான் வேணால் உங்களுக்கு 600 தரேன் அப்படின்னாங்க. இருங்க இருங்க, எனக்கு இன்றைக்கி கிடைக்கல அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்கேன். ஸோ அந்த அண்ணனை தேடணுங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரில. கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், பட் கன்ஃபார்ம் இல்லை. கத்திட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாங்க, எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, ப்ரோக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் முடிஞ்சா. ஸோ ஐம் ஸோ கிளாட் ஐ ஃபைனலி ஃபவுண்ட் யூ. யா, ஐ வாஸ் வெயிட்டிங் ஹியர் ஓன்லி ஃபார் லாஸ்ட் 20 minutes. ஓ ஐ சி, பட் யூ என்ஜாய் தி சீன். எஸ் ஓ மக்களே, ஒரு வழியாக கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ஷூ போட ட்ரை பண்ணால் கடைசியாக இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீ ஷூ போட்டால் தான் நீ ஸ்கீ பண்ண முடியும், இல்லாட்டி உனக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ட்டாங்க. கடைசியாக வச்சு காலை திணி திணிச்சு ஒரு வழியாக உள்ளே போட்டாச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே போயிட்டு அப்படியே சறுக்கிட்டு வர வேண்டியதுதான். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். Hold it. Yeah. No stick. You'll hold my hands. Same, right? Push harder. Jerk. Right. Now you have to just walk. Okay? Yeah. Just walk down. Start. Yeah, it started. ஒரு வழியாக இந்த ஸ்கீ போர்டையும் நம்ம மாட்டியாச்சுங்க. ஸ்கீ போர்டையும் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு நமக்கு ரிவர்ஸ் ப்ரோ. இட்ஸ் ஓகே. வெயிட் ஹோல்ட் ஆன். ஆ, புஷ் இட். யா யா, லைக் தட். யா, யூ லேர்ன்ட் இட். என்னடா இது, ஈஸியா போதேன்னு பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, தென் ஜர்க். ஓகே ஓகே யா, வெயிட் ஃபார்வர்ட், வெயிட் ஆன் திஸ் ஒன். யா, டோட்டலி. ஜஸ்ட் ஸ்லைட் டுவர்ட்ஸ் யுவர் ஃப்ரண்ட். ஓகே, டோன்ட் லீன் பேக். அண்ட் these these how to stop no these these should be ha ha pakad ke rakhunga these should be closed towards these ends should close. Okay, and this should go apart. Okay. The back should go apart and these, yeah, closer. Okay, start, just hold my hand. I will try. No, hold my hand, don't, you will fall. Okay. Slowly. Yeah, there you go. Go. Wait. It's making fun. Yeah. Just walk. Yeah. Lift that one. Yeah. Let's go. Lean towards front and then do whatever you want to. Yeah, there you go. सामने की तरफ, आगे की तरफ. Yeah. Good. How does it feel? Nice? It's difficult, bro. Yeah. For me. It's difficult for sure. Yeah. But it's good. Good. Now I'll remove the locks. Okay. Hold the phone. Oh, magale. இதெல்லாம் எத்தனை தடவை கீழே உளுந்து உளுந்து எந்திரிக்க வேண்டியதா இருக்கு. Thanks, bro. You had fun? Yeah. Yes, of course. ஓ மகளே, வேறு லெவல் இருந்துச்சுங்க. பட் ஆனால் சின்னோண்டு ரைடு தான் பண்ணோம், அதுக்கே வந்து டம்மு டம்முன்னு கிட்டத்தட்ட எத்தனையோ தடவை விழுந்தோம். பயங்கரமாக கீழே விழுந்தோம். ஸோ வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சுங்க.
கடைசியில் ஒரு வழியாக ஸ்கீயிங்கும் தோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் மக்களே. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அப்படியே போயிட்டு இந்த பிளேசஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ப்ரோக்காக தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி ஒரு வழியாக ஒரு மூணு டைம் கீழே விழுந்து சும்மா கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு வந்தாச்சு. போகிற வழியில் சாணியெல்லாம் ஏற்றிட்டு போனேன். அவங்க நல்ல வேலை பார்க்கல யாரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஏதாச்சும் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை எனக்கு தட்டி விட்டு ஆளில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காஷ்மீர் சிட்டிஸ் எல்லாமே வந்துடும். இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காகவே ஸ்னோவை கிளம்பி வந்தேன். அடுத்தது அங்கே ஸ்னோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே நம்ம வீடியோ எடுக்கலாம். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பை பை. அடுத்த வீடியோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்த மூணு வீடியோ வந்து கண்டினியூஸாக ஸ்னோ வச்சு தான் இருக்கும். பார்க்கலாம். ஓகே பாய்.